ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாலி மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்து மாலி ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காமிக்கிற மாதிரி அடுத்தடுத்து நிறைய பிக்சர் காமிப்பேன் அந்த பிக்சரை வச்சு நான் இது மேல் இது ஃபீமேல்னு சொல்லுவேன் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஓகே இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன்ல அந்த ஃபோட்டோவில் இருக்க மாலி வந்து மேல் அதை நான் எப்படி மேல்னு சொல்கிறேன்னா அதோட பாடி வந்து அப்படியே பாட்டமில் அதோட பாடிக்கு அப்படியே பாட்டமில் ஒரு ஃபின் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்டாக ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது மேல் அதுக்கு வந்து அடுத்து வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட பாடிக்கு அப்படியே மேலே ஒரு ஃபின் வந்து நல்ல பெருசாக இருக்கும் ஒரு விங்ஸு அதை வச்சு நீங்கள் மேல் கண்டுபிடிச்சிக்கலாம் இதுவே இதுவே இதுதான் ஈஸி மெத்தட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஈஸி அதை வச்சு நீங்கள் டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் மேல் இதுதான் ஃபீமேல் இது இப்போ வந்து காமிக்கிறது வந்து ஃபீமேல் இதை நான் எப்படி ஃபீமேல்னு சொல்கிறேன்னா அதே தான் இப்போ நான் சொன்னேன்ல மேலுக்கு அதே மாதிரி இதோட பாடிக்கு அப்படியே பாட்டமில் ஒரு ஃபின் வந்து அதுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு மேலுக்கு இதுக்கு வந்து ஷார்ட்டாக மொட்டையாக இருக்குது அது கரெக்டாக வளைவாக இருக்குது அது வந்து நல்ல ப்ராடாகவும் இருக்குது இது மா அதுவே பாடிக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விங்ஸ் வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் இது ரொம்ப சின் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது மேலே கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இதுதான் வித்தியாசம் வித்தியாசம் இதுக்கடுத்து காமிக்கிற ஃபோட்டோவில் வந்து மேலேயும் ஃபீமேலையும் கரெக்டாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது மேல் கீழே இருக்கிறது ஃபீமேல் அவ்வளோதான் இப்போ வாங்க மாலி ப்ரீடிங் டிப்ஸ் அதை பார்க்கலாம் மாலி ப்ரீடிங்கிறது வந்து கரெக்டாக ஒரு பேர் சூஸ் பண்ணும் நீங்கள் இப்போ நான் முன்னாடி வந்து மேல் ஃபீமேல் எப்படி சூஸ் பண்ணணும் எப்படி பார்க்கணும்னு கண்டு சுக்கியாக சொல்லிவிட்டேன் அதை பார்த்து நீங்கள் மேல் ஃபீமேல் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்துக்கலாம் இதுவே எங்கள் வந்து நான் வந்து மீன் வாங்குகிற கடையில் வழக்கமாக ஒரு மூணு கடையில் வாங்குவேன் அதில் அந்த ஒரு கடையில் வந்து எல்லோருமே எங்கள் ஒயிட் மாலி இது ஃபீமேலாகவும் பிளாக் மாலி மேலாகும் அந்த மாதிரிலாம் கேட்டுப்பாங்க அதாவது பேண்டா கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எப்போயுமே கேட்பாங்க அந்த மாதிரி கலரும் நல்லாயிருக்கும் அடுத்து ஆரஞ்சு கலர் மாலிக்கு ஆரஞ்சு கலர் மாலி ஃபீமேல் பிளாக் கலர் மாலி மேல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதுவே ஒயிட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதை வந்து மேல் வந்து பிளாக் சொன்னேன்ல அதுக்கு பதில் ஒயிட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சரி ஓகே இப்போ ப்ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவே ஒரு ஆல்கே டேங்க் எடுத்துக்கணும் நீங்கள் ஆல்கே டேங்க்குங்கிறது வேறு எதுவும் இல்லை பாசி பிடிச்ச டேங்க் தான் பாசி பிடிக்க வைக்கிறது எப்படின்னா ஒரு டேங்க்கு இதுவே சில பேர்லாம் கொஞ்சம் நல்லா மீன் வளர்க்குறவங்களாம் ஒரு டப்பு இருக்கும் ஒரு டப்பில் வந்து எதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பு உடஞ்ச டப்பு எதையாவது எடுத்து அந்த டப்பில் தண்ணி ஊற்றி இப்படி மேலே வந்து வெயிலில் வைப்பாங்க வெயிலில் வச்சாங்கன்னா அது கொஞ்சம் வெது வெதுப்பான வெயிலாக இருக்கணும் லைட்டாக நெல் அடிக்கணும் லைட்டாக வெயில் அடிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது பாசி பிடிக்காது அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா அது பாசி பிடிக்கும் அதுவாகவே பாசி பிடிச்சிடும் அந்த மாதிரி இருக்குது நல்லது ஏன்னா மீனுக்கு வந்து அதில் அதுலேயே கூட ஃபுட்டாக கூட எடுத்துக்கும் அது அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது மீனுக்கு இதில் போட்டு ப்ரீடு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் சிக்ஸு சிக்ஸ்ஸு அதாவது குட்டி குட்டிலாம் நல்லா வரும் குட்டி வந்து ஏதாவது மேல் ஃபீமேல் நீங்கள் அப்படியே உள்ளேயே விட்டுருவீங்க எப்போயும் இது தண்ணியெல்லாம் எடுத்து போட மாட்டீங்க ஃபீமேலுனால் அப்படியே உள்ளே விட்டா அந்த தண்ணிக்குள்ளே குட்டி வந்து அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் அது அதுக்குள்ள கூட நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் சாப்பாடே போடல எப்பயா மறந்துட்டாலும் அது மாட்டுக்கு மேலே போய் சாப்பிடுவோம் அது அந்த ஆல்கியில் கொஞ்சம் எதாவது இன்செக்ட்டு ஏதாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது இல்லைன்னா அதில் ஏதாவது முட்டைகள் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கும் அது அந்த மாதிரியே சாப்பிட்டு கூட சில மீன்லாம் வாழும் இந்த மாதிரி பண்ணலாம் இதுவே நீங்கள் பீட்டாஃபிஷு அந்த மாதிரி எதாவது மீன்லாம் ப்ரீடிங் விட்டிங்கன்னா இந்த மாதிரி டேங்க்கே விடலாம் ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து க அவங்களாம் டப்புல வைப்பாங்க இதுவே பிகினர்ஸ்னால் நம்ம வந்து பிகினர்ஸில் வந்து ஒரு கிளாஸ் தொட்டியில் வைக்கிறது தான் நல்லது ஏன்னா கிளாஸ் தான் வெளியேருந்து பார்த்தா மீன் தெரியும் இங்கே தான் ஃபீமேல் இருக்குது இங்கே தான் மேல் இருக்குதுன்னு இதுவே நீங்கள் மேல் ஃபீமேலு ப்ரெக்னண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதை பார்க்கணுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபீமேலு எப்பயா பார்க்கும்போது இப்போ காமிக்கிறேன் ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் இருக்க மாலி வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்குது அந்த மாலி இப்போ இது காமிக்கிறது ஃபீமேல் தான் இப்போ காமிக்கிற மாலி வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் வந்துட்டு தனியாக எடுத்து போடலாம் தனியாக எடுத்து போட்டு இதை பார்க்கலாம் நீங்கள் தனியாக எடுத்து போட்டிங்கன்னா அது குட்டி போட்ட அப்போ டக்குன்னு எடுத்துடலாம் இல்லை நீங்கள் ராத்திரி தான் பார்க்குறீங்க ராத்திரி எடுத்து போட்டிங்க ஆனால் இப்போ ராத்திரியெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னா ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு கூட பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரன்ட்டேன் என்னதுன்னா இதுக்கு அடுத்து வந்து நான் தான் இனிமேல் நிறைய வீடியோலாம் போடுவேன் அதனால் நிறைய வீடியோ வரும் பிஜிஎன்ச் வீடியோ அந்த மாதிரிலாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்போயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னால் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்